நம்மோட வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வமும் சுபிக்ஷமும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் முன்னோர்கள் சொன்ன சில விஷயங்களெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சு தான் ஆகணும். வாஸ்துப்படி சில பொருட்களை சில இடங்களில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ட இடங்களில் சில பொருட்களை வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமியோட கோபத்திற்கு ஆளாக நேரிடும், வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில வீடுகளில் வெளியிலிருந்து நம்ம வந்ததும் உள்ள நுழையிறப்பே அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் நுழையிறப்ப ஏதோ ஒரு மனம் இருக்கும், சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் இது மாதிரி வரும். அது எதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அந்த எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதுனால தான். ஒரு தனி நபரோட ஆற்றலும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆற்றலும் வந்து ஒன்றை ஒன்றை ஈர்க்குமா, அதனால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருந்தது அப்படின்னா அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த காலத்திலேயே வந்து முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் பாதக்குரடு பாதரட்சின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எந்த இடத்துல வைக்கணும் எந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செருப்பை வந்து அது மாதிரி எந்த இடத்துல வைக்கணும் எந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்மோட வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம கடைப்பிடிச்சு தான் ஆகணும். சரியான திசையில் சரியான பொருளை வைக்கிறதன் மூலமாக வாஸ்து தோஷத்திலிருந்து நம்ம தப்பிக்கலாம். நாம் பயன்படுத்தும் செருப்புகளை வந்து சரியான இடத்துல வைக்கணும். சில பேர் வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே அந்த செருப்பை வந்து அப்படியே கலற்றி வீசுவாங்க, அதுவும் தலைவாசல் நில வாசலுக்கு பக்கத்தில் அப்படி கலட்டி போட்டுட்டு போவாங்க. நிலவாசலுக்கு பக்கத்தில் தப்பி தவறி கூட அந்த செருப்பை வந்து நம்ம கலட்டக்கூடாது. செருப்புகளை அதற்குரிய இடங்களில் மட்டும்தான் அடுக்கி வைக்கணும். கண்ட இடத்துல அப்படியே கலட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சனி பகவானோட கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செருப்புக்கும் சனி பகவானுக்கும் தொடர்பு உள்ளது, அதனால் அதை கண்ட இடங்களில் போடக்கூடாது. நாம் கலட்டி வைக்கக்கூடிய அந்த செருப்பு வந்து ஜோடியாக நேராக தான் இருக்கணும். இங்கே ஒரு செருப்பு அங்கே ஒரு செருப்பு அப்படின்னு விசிறிட்டு போவாங்க குழந்தைங்கள்லாம். குழந்தைங்களுக்கு தெரியாது, நாம் தான் சொல்லி கொடுக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு இப்படி செய்யக்கூடாதுப்பா, இப்படி நேராக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்க சின்னதுலேருந்து சொல்லி கொடுத்தா புரியும். பெரியவங்களே நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் இப்படி வேகமாக வந்து நிலவாசலுக்கு பக்கத்தில் கலட்டி போட்டு போனோம்னா குழந்தைங்களும் அதை பார்த்து தான் கற்றுக்குவோம். கலச்சி கிடக்கிறது செதறி கிடக்கிறது இது மாதிரிலாம் செருப்பு இருக்கக்கூடாது. செருப்பை வந்து கண்ட இடங்களில் போட்டு வச்சோம் அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் வந்து வீட்டுக்குள்ளே ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். இதன் மூலம் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு வரும். அதே போல் பழைய செருப்புகளை வந்து பொக்கிஷமாக வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர்லாம் எவ்வளவு பழசாக போச்சுனாலும் அதை தச்சு கூட போட்டுக்குவோம். முடியாதவங்க வசதி இல்லாதவங்க அது மாதிரி செருப்பை தச்சு கூட போடலாம், இன்னமும் அது மாதிரி இருக்காங்க. செருப்பு தைக்கிறவங்களாம் இப்போ எவ்வளவோ பேர் இல்லாமல் போயிட்டாங்க, நிறைய அந்த தொழிலே இல்லாமல் இருக்குது. ஆனால் ரொம்ப வசதி இல்லாதவர்கள் இந்த பழைய செருப்பை வந்து தச்சு போட்டுக்கலாம். ஆனால் நம்ம வந்து எவ்வளோ செருப்பு வாங்கினாலும் பயன்படுத்தாத பழைய செருப்புகளை வந்து அப்படியே வச்சுருப்போம், வீசவே வீச மாட்டோம். அதை வந்து கிழிந்து அறுந்து போன செருப்பாக இருந்தால் கூட அதை வீட்டில் வச்சுருப்போம், அது மாதிரி வச்சிருக்கவே கூடாது. இது மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா குடும்பத்தில் வந்து அது நிம்மதியின்மையை ஏற்படுத்தும். செருப்பை வந்து அதே மாதிரி பழைய செருப்பை வந்து யாருக்கும் தானம் கொடுக்காதீங்க, பழைய செருப்பை கொடுக்கவே கூடாது. புது செருப்பாக வேணா வாங்கி கொடுங்க, பழைய செருப்பை எக்காரணம் கொண்டும் கொடுக்காதீங்க. அதே போல் வீடு கட்டும் போதே செருப்பு வைக்கிறதுக்கு சரியான இடத்த வந்து இப்போலாம் வந்து கட்டிடுறாங்க. செருப்பு வைக்கிறதுக்கு சிமெண்ட்லேயே அப்படியே கட்டி வச்சிடுறாங்க. அது மாதிரி இருக்கிறப்ப சரியான இடத்த தேர்வு செய்து கட்டுறது நல்லது. நம்ம செருப்பு ஸ்டாண்டு வச்சாலும் அதை சரியான இடத்துல தான் வைக்கணும். சிலர்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே செருப்பு போடுற பழக்கம் உண்டு. இந்தியர்கள் வந்து பாரம்பரிய முறைப்படி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே செருப்பு அணிய மாட்டாங்க. ஆனால் இப்போ நாகரிக காலத்தில் சிலருக்கு வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் ஒத்துக்காது, அலர்ஜி, அதன் காரணமாக செருப்பு வந்து வீட்டுக்குள்ளேயும் போட்டுக்குவாங்க. அப்படி வந்து நம்ம செருப்புகளை போடும்போதும் சில இடங்களில் நம்ம கலட்டி விடக்கூடாது அப்படின்னு இருக்குது. வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே செருப்பை வந்து கலட்டிட்டு காலை சுத்தம் செய்த பிறகு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு பக்கெட்லேயோ ஒரு அண்டாவிலையோ தண்ணி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து காலில் ஊற்றி கழுவிக்கிட்டு வருவாங்க. அந்த காலத்தில் நலனை வந்து சனி பகவான் வந்து கால் வழியாக தான் குதிக்கால் வழியாக தான் வந்து பிடிச்சாரு அப்படின்னு நமக்கு தெரியும், புராணங்களில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி செருப்புக்கும் சனி பகவானுக்கும் அதே போல் தொடர்புடையது அப்படிங்கிறதுனால அந்த செருப்பை வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். வீட்டுக்குள்ளே நீங்கள் போடுற செருப்பாக இருந்தாலும் அதை வந்து சமையல் அறையில் நீங்கள் இரவு படுக்க போகும்போது கலட்டி வைக்கக்கூடாது.
அதே போல் பூஜை அறைக்கு அருகிலையும் வீட்டுக்குள்ளே போடுற செருப்பை வந்து நம்ம அணிந்து அங்கே உள்ளேயே போகக்கூடாது, அதுக்கு அருகிலையும் நம்ம கலட்டி விடக்கூடாது. இப்போ நாகரிக காலத்தில் எல்லாருமே வீட்டுக்குள்ளே செருப்பு போடுற பழக்கம் இருக்குது. இந்த இரண்டு இடங்களில் நீங்கள் கலட்டி விடாதீங்க. வாஸ்துப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய செருப்பு எந்த இடத்துல இருக்கணும், எந்த திசையில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும், குடும்ப நிம்மதி ஏற்படும். வீட்டில் வந்து இந்த எதிர்மறை ஆற்றல் போகணும், வீட்டுக்குள்ளே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல் நம்ம சில பொருட்கள்லாம் வைக்கிறப்ப நம்முடைய பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமையும். செருப்பு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பொருளுக்கும், வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒருவரது வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதுலேயும் செருப்பு வந்து சனி பகவானோட தொடர்புள்ளது அப்படிங்கிறதுனால அதை ரொம்ப சரியான இடத்துல தான் நம்ம வைக்கணும். மேற்கு பகுதியில் செருப்பு ரேக் வைக்கிறீங்க அப்படின்னா அது சரியான இடம். அதே போல் வட மேற்கு தென் மேற்கு திசைகளில் செருப்பு வைக்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வட கிழக்கு, தென்கிழக்கு, வடக்கு, கிழக்கு ஆகிய இடங்களில் செருப்பு ரேக்கை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. வடகிழக்கு அப்படிங்கிறது ஈசான்ய மூலை, அந்த இடத்துல செருப்பு ஸ்டாண்டை வைக்கவே கூடாது. மீண்டும் இது போன்ற வேறு காணொளியுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.